இல்லை இல்லை, இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் தஞ்சை மாவட்டத்தை நம்ம ஒரு ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சொல்கிறோம். இது வந்து இது வந்து நான் சொல்லியோ நீங்கள் சொல்லியோ மக்களினுடைய குரல் தான் இது. ஏன்னா நமக்கு வந்து தஞ்சாவூர் விளைந்தால்தான் தமிழ்நாடு சாப்பிட முடியும், தமிழ்நாடு விளைஞ்சால் தான் உலகத்துக்கு உணவளிக்க முடியும். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய நெற்களஞ்சியம் தஞ்சை, அது இன்றைக்கி வந்து வள வேட்டைக்காடாக மாற்றப்பட்டிருப்பதை பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சொல்லி போராடுறோம். இப்போ நான் போய் ஒரு விண்ணப்பம் கொடுத்து அதை வைக்கிறதுங்கிறது எனக்கு நேரடியாக மத்திய அரசு, எனக்குன்னு இருக்கிற அரசு தமிழ்நாடு அரசு, அந்த அரசினுடைய தலைவராக இருக்க முதல்வர்கிட்ட சொல்லி நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் அதை செய்யுங்கன்றார். அவர் அறிவிக்கிறார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இல்லை மத்திய அரசு தான் அறிவிக்கணும்னு அது எங்களுக்கு தெரியுது, அந்த மத்திய அரசு அறிவிக்கணும். ஆனால் நீங்கள் 39 உறுப்பினர்களை வச்சுருக்கீங்கள, நீங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பேசி அதை அறிவிக்க சொல்ல வேண்டியதானே. அதை வந்து ஒரு அப்படி பேசுகிறது, அப்போ ஏற்கனவே இருந்த ஹைட்ரோ கார்பன் கிணறுகளையெல்லாம் மூடிட்டேன், அந்த கிணறுகளையெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா பதில் என்ன இருக்குது? அது சரியான அணுகுமுறை இல்லை. இது வந்து நீங்கள் இப்போ பெரும்பான்மை உறுப்பினர்களை வைத்திருக்கீங்க, பாராளுமன்றத்தில் தர்க்கம் பண்ணுங்க, வாதிடுங்க, சண்டையிடுங்க, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வைங்க. அதானே முறையானது. எந்த அனுமதியும் தேவையில்லை அப்படின்னு மத்திய அரசு தெரிவிச்சதில்லை, இந்த வேளாண் சிறப்பு மண்டலமாக அறிவித்ததை எப்படி பார்க்குறீங்க? அப்போ அதுக்கு ஒரு நாங்கள் ஒரு தடை, அதுக்கு ஒரு தடையாக இருக்குதுன்னு தான் சொல்கிறோம். நம்ம வந்து இப்போ நாங்கள் என்னென்னா, நீங்கள் எங்களை மீறி வந்து நீங்கள் இங்கே குழாயை போட்டு எடுத்துக்க முடியாது. நாங்களே மக்கள் ராணுவம் வந்து எங்களை பார்த்ததுக்குள்ள மக்கள் ராணுவமாக திரண்டு நாங்கள் தடுத்து போராடுவோம். ஆனால் அரசு எங்களை அடித்து ஒடுக்கி சிறைப்படுத்தி வழக்கு இது பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் போராட தயாராக இருக்காங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அந்த நேரம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு போராடுற வேவே வருவானோ அவனையெல்லாம் கைது பண்ணுறது, பல 100 வழக்குகளை புனைவது, இதெல்லாம் தான் அச்சத்தை ஏற்படுத்தும். அதுக்கு அரசு துணை நின்றுட்டால் போதும், மக்களே போராடி நிப்பாட்டிடுவாங்க. என்ன அதுதான் இங்கே. இப்போ அதில் வந்து இது வந்து என்னென்னா, முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படுது தொடர்ச்சியாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டியதில்லை, சுற்றுச்சூழல் அது அமைச்சகத்திட்ட வந்து நம்ம வந்து அனுமதி பெற வேண்டியதில்லை, எங்கே வேணாலும் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா அது முதலாளிகளின் திறந்த வெளி வேட்டை கடாயிருது. அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்குதுன்னா காலையில் மக்கள் தூங்கி இருக்கும்போது விடியகாலம் குழாயை போட்டு தோண்டி எடுத்துகிட்ருக்கலாம். அப்படின்னா அது எப்படி நாடாக இருக்குமா, முதலாளிகளின் வள வேட்டைக்காடாக இருக்குமான்னு நம்ம பார்க்கணும். அது தவறானது, அது தவறானது. அதுக்கு தான் நம்ம இது ஒரு இதை இந்த தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற இந்த அறிவிப்பை ஒரு கேடாயமாக வச்சுக்கிறோம். விஜய் வீட்டில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனை, அதன் பிறகு வந்து விஜய் சேதுபதி மதமாற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் நடந்தது. அது தெரியாது. அதாவது வழிபாட்டை ஏற்பதும் ஒரு மதம்ங்கிற வழித்தடத்தை ஏற்பதும் அவரவர் தன் விருப்பம். அது வந்து அதில் போய் நம்ம கருத்தே சொல்ல முடியாது. நான் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்கள் விதிக்கக்கூடாது. நான் என்ன இந்த மாதிரி சட்டை போடணும், நான் இந்த மாதிரி உடை உடுத்தணும், நான் எப்படி தலை வரிக்கணும், இதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. இதில் வந்து புரட்சியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் சொல்கிறதா, சுதந்திரம் என்கிறது கொடுக்கப்பட வேண்டியதில்லை, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது. இதெல்லாம் என்னுடைய சுதந்திரம், நான் எடுத்துக்குவேன். அதில் இதுக்குள்ளே தான் இரு அதுக்குள்ளே தான் இருன்ட்டுனா அப்படி சொல்ல வேண்டியதில்லை. அது தம்பி விஜய் சேதுபதியோட சொந்த விருப்பம். ஆனால் தம்பி விஜய் வீட்டில் வருமான வரி சோதனை என்பது நீங்கள் தம்பி அம்மீட்ட கேட்டபோது நான் கேட்டேன், அது அச்சப்படுத்துவது தான். சரியாக நீங்கள் 950 பேர் 100 கோடியிலேருந்து 500 கோடிக்கு கடன் பெற்றதை தள்ளுபடி செய்கிறீங்க, வரிப்பாக்கியை தள்ளுபடி செய்கிறீங்க, அது 70,000 கோடிக்கு மேலே போகுது. இப்போ பெரும் முதலாளிகளை நீரவ் மோடியெலாம் 11,700 கோடிக்கு மேலே கடனை பெற்று ஓடி போயிருது. இப்படி பல லட்சம் கோடிகளை நீங்கள் இழந்துட்டு நீங்கள் டாட்டா அம்பானிக்கெல்லாம் நீங்கள் அதானிக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண கடன்கள் எவ்வளவு, அதை விட்டுட்டு திடீர்னு ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் வரி சோதனை பண்ணுறீங்கன்னா அவருக்கு இப்போ நமக்கு என்ன பண்ணணும், போடுது ரஜினிக்கு வரி விலக்கு இது கொடுக்குறீங்க, வரி சலுகை கொடுக்குறீங்க, அதே நேரம் வந்து விஜய் தம்பி விஜய் வீட்டில் வருமான வரி சோதனை போடுறீங்க. இப்போ உங்களை வேண்டியவரை விடுறீங்க, இவர் வர்றாரு, அப்போ இவரும் வந்து அரசியல் ஆர்வம் இருக்குது, இவரை தட்டி வைக்கணும், ஏன்னா இவரை வளர்க்குறதுக்கு இடையூறாக வந்துடக்கூடாது. அதுதானே கணக்கு. இப்போ நீங்கள் இதே பிரச்சனை தானே அம்மையார் சசிகலாவுக்கு, அவங்களுக்கு ஏன் நீங்கள் அதை விசாரிக்கணுங்கிறீங்க, தண்டனை கொடுக்கணுங்கிறீங்க, அப்போ ரஜினி உங்காலும் சசிகலா எங்காலும் ஆயிடுது. இதில் அதுதான் பிரச்சனைங்க. ரஜினி பாஜகன்னு உறுதியாக சொல்ல முடியும், அவர் சொல்லிட்டார் நான் வந்து எனக்கு காவி சாயம் பூச முடியாது. யாரும் பூச முடியாது, அவரை தான் பூசிட்டார். அப்புறம் அது மேலே இப்படி மறுபடியும் போய் நம்ம பூசிடுறது, ஏற்கனவே வெள்ளை அடிச்ச மண்ண சோத்தில் மறுபடியும் எதுக்கு வெள்ளை அடிக்க, நான் வேலை எத்தவனா? எதிரான குரல்கள் விட்டாரு, அவரும் ஜெய்ஸ்ரீ நாம் மந்திரங்கள்லாம் விட்டாரு, அதன் விளைவு கெஜ்ரிவால்.
மட்டும் இல்லை, நீங்கள் இறை வழிபாடு இப்போ இப்போ ஒரு புள்ளியில் வந்து கெஜ்ரிவாலும் மோடியும் ஒரே புள்ளியில் இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அப்படி நான் பார்க்கல, அப்படி நான் பார்க்கல. இப்போ நம்ம வந்து ஒரு மதத்தை வச்சு மட்டுமே அரசியலை நீங்கள் பார்ப்பதும் கட்டமைப்பதும் வந்து ஆகத்தவர். நீங்கள் பண மதிப்பிழப்பு, நீங்கள் வரி விதிப்பு, இப்போ பாபர் மசூதி இடிப்பு, இந்த மாதிரியான வேலைவாய்ப்பின்மை, நீங்கள் எல்லாத்தையும் தனியார் மையப்படுத்துவது, இதையே நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் பண மதிப்பிழப்பும் சரக்கு மற்றும் சேவை வரி மேலும் தான் இந்தியா இவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்குதுன்னு உலக வங்கி சொன்னதையே நீங்கள் புது விவாதமாக எடுக்கலை. அந்த இடத்துக்கு போக விடாமல் நீங்கள் பாபர் மசூதி தீர்ப்பை சொல்லி இடித்து அதையே ஒரு மாதம் பேசி இப்போ பாருங்கள், நான் எழுதிவிங்க, இக்கட்டான ஒரு நிலையில் கேரளாவில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாமா போகக்கூடாதாங்கிற தீர்ப்பு வரும், அதை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க எல்லாமே. அடுத்து அது பொது சிவில் சட்டம், என் சட்டையும் உன் சட்டையுமே ஒரே மாதிரி இல்லை, என் சாப்பாடும் உன் சாப்பாடுமே ஒரே மாதிரி இல்லை, அப்புறம் ஒரே சட்டம் எப்படி இருக்க முடியும்? இது ஒரே நாடே இல்லை, அது மாதிரி உலக ஏமாற்று கிடையாது, இது பல நாடுகளின் ஒன்றியம், அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, அது யுனைடெட் கிங்டம், அது ஐரோப்பிய யூனியன், அதுபோல் இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. அதில் திருப்பி ஒரே சட்டம் ஒரே சட்டம் ஒரே சட்டம்னா எப்படி? இப்போ நான் இராணுவத்துக்கு வரும்போது தாடி எடுத்துடுறேன், முடிய போடலே நல்லா வலிச்சு வெட்டிக்கிறேன், அப்படி சீக்கியனுடைய தலைப்பாக எடுத்துகிட்டு தாடி வலிச்சுட்டு வர சொல்லுங்கள், அப்புறம் பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசுவோம். சார், சிவபெருமானை விமர்சித்தவருக்கு தஞ்சை பெரிய கோவிலில் எப்படி அனுமதி அளிக்கலாம்? 40 வருஷம் வந்து அரண் 40 வருஷம் கோயில் தர்மார்த்தவர் வந்து சாமி கும்பிட்டவர் தான் ஐயா பெரியார். அவர் பயணித்து வந்ததில் அவருக்கு தோணுது இது இல்லைன்னு. நான் வழி நடந்து வந்தது பெரியார் வழியில். ஒரு தேசியனை விடுதலைன்னு வரும்போது என் மெய்யல் கோட்பாடு வழிபாட்டையும் சேர்த்து மேற்கொண்டு வந்துடுது. என்னுடைய சமயம் இது, என்னுடைய மூதாதைகளினுடைய என்னுடைய வழிபாடு இது, என்னுடைய இறை எதுன்னு தேடும்போது வரலாற்றின் போக்கில் நான் பயணிக்கும்போது என் வேறு எதுன்னு தெரியுது. அப்போ அதை போய் நான் பேசும்போது குறுக்க நின்று அது பண்ணி இது பண்ணலாம் பேசக்கூடாது. நீ என்ன கும்பிட சொரியா வேணான்றியா? இந்த கேள்வி பார்க்குறேன், நீ கும்பிட சொரியா வேணான்றியா? என்ன நீ சுவனை கும்பிடலைனாலும் திட்டுற, அப்புறம் கும்பிட்டாலும் திட்டுற, உனக்கு நோக்க நீ திட்டுவது அவ்வளோதானே? நீ திட்டிட்டு இது ஒரு பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன சிறந்தது? விடுங்க. அதாவது இப்போ ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் மையப்பட்டு நிற்கிறோம், ஏற்கிறவர் இருக்கிறாங்க எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் இது நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். என்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் என் எதிரிகள் அல்ல, நான் யாரை எதிர்க்கிறேனோ அவர்கள் தான் என் எதிரி.